வெந்து தணிந்தது தணிந்தது காடு காடு வெந்து தழல் வீரத்தில் வணக்கம் மூன்றாம் கோணம் இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கின்றன ஒரு நாள் விட்டால் போதும் பல செய்திகள் இன்றைக்கு பக்கத்தை நிரப்பக்கூடிய அளவிற்கு விரைவான மாற்றங்கள் அரசியலிலும் சமூக அளவிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை சிலை திருட்டு அந்த சிறை திருட்டுக்காக அதை தடுப்பு என்று சொல்லி அதற்கென்று உருவாக்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பு ஆணையர் திரு பொன் அவர்களை பற்றி பல பிரச்சனைகள் இன்றைக்கு எழுந்துள்ளன ஆகவே அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய விவாதம் பயணிக்கிறது இந்த விவாதத்திலே நம்மோடு ஊடகவியலாளர் தொடர் மணிமாறன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இந்த பொன்மாணிக்கவேல் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பரவலாக அவருக்கு வேறு ஒரு நல்ல மரியாதை இருந்தது பல்வேறு சிறைகளை மீட்டுக் கொடுத்தார் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறார் என்ற அளவில் இருந்தது அப்படிதெல்லாம் என்ன ஒரு நம்பிக்கை வந்து சொன்னால் இன்றைக்கி இப்போ இன்னும் சொல்லப்போனால் பல கோயில்களில் திருட்டு போனதே அவர் அந்த அவருடைய துறையை அந்த வேலை செஞ்ச பிறகு தான் தெரியுது பல பல கோயில்களில் ஏன்னா பல கோயிலில் சிறைகள் திருட்டு போனதை அவங்க வந்து புகாரே கொடுக்கல புகார் கொடுத்தால் தன்மேல் என்ன பாயுமோ என்று நினைச்சு நிறைய பேர் வந்து அதை சொல்லாமலே இருந்துட்டாங்க கடைசியில் பார்த்தா சிறைகள் கிடைத்த பிறகு தான் இந்த கோயிலை திருண்டதுங்கிற மாதிரி அப்புறம் தான் அந்த மாதிரியான சில செய்திகள் வந்தது இப்படிப்பட்ட அளவில் அவருக்கும் அந்த அந்த அவருடைய சிலை தடுப்பு அந்த பிரிவுக்கும் ஒரு நல்ல மரியாதை தமிழகத்தில் இருந்தது இன்றைக்கு அதை பற்றிய அளவில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருங்கிறது குறிப்பாக இன்றைக்கு வந்து பாஜக போன்றவர்கள் தொடர்ந்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கோயில்களை இருந்து மீட்டெடுக்க வேண்டும் அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் அதை மீண்டும் இந்துக்கள் கையிலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்தாக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அதாவது இந்த பொன் மாணிக்கவல் தொடர்பான அந்த விவாதத்தில் ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஒன்று இந்து இந்துத்துவ பா பாரதிய ஜனதா மாதிரியான இந்துத்துவ அமைப்புகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதாவது இந்து சமய அறநிலையத்துறையை வந்து கோயிலை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அவங்க சொல்கிற கருத்து ரெண்டாவது பொன்மாணிக்கவேல் மேலே கீழ் அதிகாரிகள் இன்றைக்கி வந்து புகார் கொடுத்துருக்காங்க இதை பற்றியது இதில் ரெண்டு ரெண்டும் தனித்தனி விஷயமா இரு தனித்தனியானதாக இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துல இணையுது ரெண்டுமே என்னென்னா இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா முதன்மையான அரசியல் பிரச்சனையாக கொண்டு வர நினைக்கிறதுல ஒன்று வந்து இந்த கோவில்கள் விவகாரம் கோவில்களில் அறநிலைய கட்டுப்பாட்டில் இருந்து அரசு கட்டுப்பாட்டில் இருந்து த தனியார்ட்ட கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்துக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்துக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வச்சுருக்கிறது யார் கோயிலில் அறங்காவலரோ கோவிலில் இருக்கிற அதிகாரிகளோ கோவிலில் பூஜை செய்கிற அர்ச்சகர்களோ அத்தனை பேருமே இந்துக்கள் தான் பிற மதத்தவர்களுக்கு வந்து கோவில்ல இடம் கிடையாது இப்போ வந்து பல கோவில்களில் பிற மதத்தவர்கள் நுழையக்கூடாதுன்னு சொல்லி எழுதியே போட்டிருக்காங்க பெரும்பாலான கோயில்கள் தமிழக முறையாக தான் எழுதிய போட்டிருக்காங்க அதுவும் வந்து மதுரை மதுரை அம்மன் கோயில் இந்த மாதிரி இதுலலாம் பார்த்தீங்கன்னா கைலி கட்டினவங்க வந்து உள்ளே போக முடியாது ஏன்னா கைலி வந்து இங்கே அறிமுகமாகிறது இஸ்லாமியர்கள் வழி அறிமுகமாகுது அதனால் கைலி கட்டியிருந்தால் அது இஸ்லாமியர் அப்படிங்கிற கணக்கில் ஆனால் இன்றைக்கி எல்லாரும் கைலி கட்டுறாங்க கைலி வந்து இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கான அடையாளம் இல்லை எல்லாருமே வீட்டு உடை ஆண்களுடைய வீட்டு உடை வந்து கைலி ஆயிடுச்சு ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா கைலி கட்டுறது வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனா இஸ்லாமியர்களை குறி வச்சு அதை சொல்கிறாங்க இது அவங்க எல்லாம் வந்து அப்படி எழுதி வச்ச யாருமே இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் கிடையாது கோயிலில் பின்பற்ற நடைமுறை அதனால் இதில் பிற மதத்தவர் யாருமே கிடையாது அப்போ இவங்க வந்து யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது கே கேள்வி அடுத்து இவங்க சொ கொடுக்குற பரிந்துரை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அந்த குழுவினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இந்த கோயில்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க அது இன்னொரு வகையில் இந்து சமய அறநிலையத்துறை மாதிரி தான் அவரும் ஒரு அரசு பாடி தான் அரசினுடைய ஒரு தான் ஆனால் இப்போ இந்த ஆளுநரை வச்சு அவங்க பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சார்பாளர் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர் அவங்களுடைய சார்பாளராக இருக்கிறாரு இங்கே எல்லா விஷயங்களையும் செயல்படுத்துறக்கானவராக இருக்கார் அதனால் அவங்க வந்து இதை சொல்கிறாங்க சரி அப்படின்னா இதன் மூலம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்து சமய அறநிலையத்துறையிட்ட இருந்து கோயில்களை விடுவிக்கும் முன்னாடியே தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு சர்ச்சை வந்திருக்கு என்னென்னா தொல்லியல் துறைக்கிட்ட கட்டுப்பாட்டில் இருக்குது மத்திய அரசுடைய தொல்லியல் துறை அது வந்து ஐநாவுடைய பாதுகாக்கப்பட வேண்டிய யுனெஸ்கோ அதான் ஐநாவுடைய யுனெஸ்கோ பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோவுடைய யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சின்னமாக இருக்குது புராதன சின்னமாக இருக்குது அதில் இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர் வந்து கட்டணம் போட்டு யோகா தியான பயிற்சி வகுப்பு நடத்துறதுக்கு உள்ள வந்து ஏற்பாட்டின பண்ணுறாரு உள்ளே கூடாரம்லாம் அமைச்சிட்டாங்க கோவிலுக்குள்ள அப்போ அந்த கூடாரம் அமைக்க எ யார் அனுமதி கொடுத்தா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கைவிரிக்கிறாங்க நாங்கள் இல்லை நீங்கள் இல்லைன்னு சொல்லி மாநில அரசு தெரியாதுன்றிச்சு அங்கே இருக்கிற அதிகாரி தொல்லியல் துறைக்குன்ட்டாங்க தொல்லியல் துறை கேட்டால் சும்மா உட்காந்து பஜனை பாடுறேன்னாங்க நாங்கள் அனுமதித்தோம் அப்படின்ட்டாங்க அதனால் அது நீதிமன்றத்துக்கு போய் அது தடை பண்ணியிருக்கு அப்போ இவங்க சொல்கிற இந்துக்கள் அப்படின்னு சொல்கிற இந்த அந்த வாதம் என்னென்னா அதுக்கு இப்படி தான் இருக்குன்றது எடுத்துக்காட்டு அதாவது இந்துத்துவ அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு உத்தரப்பிரதேசத்தில் மாதிரி ஒரு முகாம் இங்கே வந்து அமைக்க முடியலை அவங்க வந்து ஆட்களை திரட்டுறதுக்கு எளிமையானதாக இங்கே இல்லை அங்கே வந்து மடங்களை கைப்பற்றிட்டாங்க அதில் யோகி ஆதித்யநாத்துடைய மடம் வந்து வடக்கு இது மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் கணிசமான அளவுக்கு சொத்துக்கள் வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய மடம் யோகி ஆதி அவங்க தான் அதை அந்த ஏரியாவில் தீர்மானிக்கிறவங்க அவருடைய மடத்தில் இருந்துக்கிட்டு அவங்க வேலை செஞ்சு ஆர்எஸ்எஸ் வந்து அங்கே வளர்த்தாங்க பிஜேபியை இங்கே அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலே மடங்கள் நிறைய இருக்குது ஆனால் இந்த மடங்கள் எல்லாமே எதை சார்ந்ததாக இருக்குன்னா தமிழ் சார்ந்ததாக இங்கே இருக்குது அப்புறம் இந்த மடங்கள் வந்து இவங்களோட இணக்கமாக போனாலும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி கூடாரமாக அனுமதிக்கிறதுக்கு தயார் இல்லை எந்த மடமே தயார் இல்லை அதனால் அவங்க இந்த கோயில்களை குறிவைக்கிறாங்க கோவில்களின் மூலம் தங்களை வந்து வலது அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே அரசு அகற்ற வேண்டியதில்லை கோயில்கள்லேருந்து அரசியல் அகற்றணும் அது ஆர்எஸ்எஸ் அரசியல் அகற்றது தான் அதனுடைய அரசியல் அகற்றி கோவில் வழிபடுறவங்க வழிபடட்டும் அப்படின்னு ஒதுக்கணும் இது முதல் இது ரெண்டாவது பொன் மாணிக்கவியல் தொடர்பானதில் அவர் ஒரு நேர்மையான அதிகாரி அப்படிங்கிறதுல யாருமே இன்றைக்கி வந்து மாற்ற சொல்லலை அவர் வந்து மிக துணிச்சலாக எல்லா இதையும் வந்து எடுத்தார் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டார் சிலைகளை வந்து தேடி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேடி போனார் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான் அதிலும் யாருக்கும் மாறுபாடு இல்லை ஆனால் எங்கே சர்ச்சை வருது அப்படின்னா ரெண்டு சர்ச்சையை வந்து எழுப்புகிறாங்க ஒன்று ஆதாரம் இல்லாமல் இவர் வழக்கு போட சொல்கிறார் அப்படின்னு இன்னைக்கு கீழ்நிலை அதிகாரிகள் சொல்றாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் கைது செய்த அனைவரும் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆணையர்களா லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காரே தவிர சிலை கடத்தின ரன்வீர் சாவோ கிரண் சா மாதிரியோ இல்லை அந்த சிலை கடத கடத்தப்பட்ட கோவில்களில் இருந்த அர்ச்சகர்களையோ அந்த அர்ச்சகர்கள்லாம் வழக்கில் கூட கிடையாது அன்றாட அந்த கோவில் சிலையோட அந்த க உறவாடக்கூடிய ஒரு அர்ச்சகருக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் எந்த வழக்குலையுமே அர்ச்சகர்கள் அதில் கிடையாது அப்போ இவர் மீதான சந்தேகம் வந்து இங்கே வந்து எழுப்பி அப்போ இவர் வந்து என்ன செய்யணும்னா இந்த சந்தேகத்தை இவர் தெளிவுபடுத்தணும் அப்போ இந்த சந்தேகத்தில் என்ன உள்நோக்கம் சொல்லப்படுறாங்க அப்படின்னா அவருடைய நேர்மையை யாரும் கேள்விக்குள்ளாக்கல ஆனால் அவர் இன்றைய ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் அஜெண்டாவுக்கு பலியாயிட்டாரோ அல்லது ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் அஜெண்டாவுக்கு அவர் ஒத்து போகிறாரோன்ற கருத்துக்கு வலுவான சந்தேகத்தையும் அதை நம்ப வைக்கக்கூடிய வகையிலையும் தான் நிகழ்வுகள் நடந்திருக்கு இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த முறைக்கு முன்னாலேயே ஒரு என்னுடைய நினைவு சரியாக இருக்குன்னா ஒரு மூன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் அன்றைக்கு வந்து கேரளாவில் ஒரு இடதுசாரி அரசாங்கம் அமையும் போது அந்த துறைக்கு அமைச்சராக வரக்கூடியவர் கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் எதிர்த்தார்கள் அதற்கு என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஸோ ஒரு நாத்திகரை வந்து அதனுடைய துறை அமைச்சராகவோ அதில் பொறுப்பாகவோ போகக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு அந்த துறை அமைச்சரும் அன்றைக்கு அவர் இந்து தான் அவர் முஸ்லீமோ அல்ல கிறிஸ்தவரோ இல்லை அப்போ இவர்கள் இந்து என்று சொல்லக்கூடிய அதற்கான வரையறை என்ன எந்த வரையறை இவர்கள் சொல்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நம்ம இருக்கிறது அவங்க சொல்கிற இந்துன்ற வரையறை ஆர்எஸ்எஸ் தான் அவ்வளோதான் அதுதான் அவங்க அனுதாபியாக ஆதரவாளராக அவங்களுடைய அமைப்பினுடைய செயல் வீரர்களாக இருந்தால் அவங்க இந்து அதில் இல்லாதவங்களாம் இந்து இல்லை ஏன்னா இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை முழுக்கவே இந்துக்களால் நிறைந்தது இந்துக்களால் நிர்வகிக்கப்படுறது ஆனால் இவங்க அதெல்லாம் நாங்கள் வந்து எந்த கோயில்லையுமே இந்து அல்லாதவர்களே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் கருணாநிதி பிரியாவில் பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ மதுரையில் நிறைய காரியங்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் செஞ்சாங்க பல கோவில்களில் வந்து அவங்க பண்ணாங்க திமுக அரசு எப்போ அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வரும்பொழுது கூட கோவில்களை எந்த விதத்திலும் அதை புறக்கணிக்கல கோவில்களுக்கு உரிய அது திருவாரூர் தேர ஓட இருந்து எந்த பணிகளும் அதுக்குரிய இது நடக்குது அப்புறம் இதில் இன்னொரு பொய்யும் வந்து இவங்க பரப்புகிறாங்க என்னென்னா இந்து சமய அறநிலையத்துறையில் கோவில்களில் வர்ற வருமானம்லாம் அரசு எடுத்துக்கிறது அது உண்மை கிடையாது இது அந்த பணம் வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் தான் இருக்கும் அது வந்து என்ன செய்ய முடியாதுன்னா வேறு துறைக்கும் அது ஆதாரமற்ற பொய்யான கருத்தை பரப்புகிறாங்க அதுவும் உண்மை இல்லை இன்றைக்கி வந்து பெரும்பாலான கோவில்களுக்கு வருமானம் கிடையாது வருமானம் வரக்கூடிய கோவில்களில் அந்த நிதி அப்படியே இருக்குது இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போன ஆண்டு வந்து ஐம்பத்தோரு கோடி வருமானம் வந்திருக்குன்றாங்க அப்போ இதெல்லாம் வந்து முக்கியமானதாக இருக்குது